வியூவர்ஸ் இன்றைக்கி கன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஏபி ஜிபி ஏபி அப்படின்னா வந்து அரத்மெட்டிக் ப்ரொகஷன் ஜிபி அப்படின்னா வந்து ஜோமெட்ரிக் ப்ரொகஷன் இதில் கேட்டுட்ருக்க நம்பர் சிஸ்டம் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம் இதில் அப்படின்னா டிஎம்பிஎஸ் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுருக்காங்க இந்த மாதிரி நம்பர் சிஸ்டத்தை வந்து எப்படி வந்து ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணி டக்குன் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு 4 ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் 1+2+3+4+n=n×n+1/2 இது என்ன ஆர்டர் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஆர்டராக கொடுத்துருந்தாங்க என் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து n×n+1/2 இந்த என்ன்றது வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1+3+4+5+n² இது என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கிறது ஆட் நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டு அது எந்த இடத்துல முடியுது அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்னா வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து n² தான் ஃபார்முலா அதுக்கடுத்தது இன்னொரு ஃபார்முலா எப்படி அப்படின்னா 1+3+5+l=l+1/2² இது எப்படி அப்படின்னா வந்து ஆட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆட் நம்பர் வந்து எங்கே முடியுது அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அதுக்கடுத்தது இன்னொரு ஃபார்முலா ஆட் நம்பர்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து ஈவன் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2+4+6+ இந்த இடத்துல ஈவன் நம்பராக இருக்கு பாருங்கள் 2 அடுத்து 4 ஈவன் நம்பர் 4 அடுத்து 6 ஈவன் நம்பர் இந்த மாதிரி வந்து ஈவன் நம்பர்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா n×n+1 இதான் வந்து ஃபார்முலா அதுக்கடுத்தது வந்து 1² + 2² + 6² + n² இதுக்கான ஃபார்முலா வந்து n×n+1 இந்த மாதிரி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஆர்டராக n வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கு பவர் வந்து ஸ்கொயர் கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி இது ஃபார்முலா அதே வந்து பவரில் கியூப் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃபார்முலா பார்க்கலாம் 1³ + 2³ + 3³ + n³ இதுதான் வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ணிடலாம் இப்போ நம்ம டைரெக்டாக ப்ராப்ளம்க்குள்ள போயிடலாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க 1² + 2² + 6² + 25² சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்ன ஃபார்மெட்டாக இருக்குது அப்படின்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பவரில் வந்து ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா n×n+1 × 2n+1/6 இதான் வந்து ஃபார்முலா இதில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் என்ன அப்படின்னா வந்து நமக்கு டேர்ம் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இப்போ இதில் வந்து 1 to 25 வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதனால் அது என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25 இதான் வந்து கான்செப்ட் இந்த கான்செப்ட் நல்லா புரிச்சுங்க என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது 1 to 25 வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்ம என் வந்து 25 எடுத்துக்கிறோம் அப்போ 25 × இந்த இடத்துல 25 + 1 வந்து நமக்கு 26 கிடைக்குது இன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் 2 × 25 + 1 2 × 25 வந்து நமக்கு 50 கிடைக்கும் 50 + 1 வந்து 51 பை இந்த 6 அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம் 3 2s are 6 அதுக்கடுத்து வந்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 13 × 2s வந்து நமக்கு வந்து 26 வந்து கிடைக்குது எப்படி அப்படின்னா 1 times அதுக்கப்புறம் 3 times இன்ட்டு அதுக்கப்புறமேட்டா 3 டேபிளே இன்னொரு கேன்சல் பண்ணலாம் 1 times அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 times பேலன்ஸ் வந்து 2 இருக்கும் அப்போ 7 அப்போ 17 × 3s வந்து நமக்கு 51 கிடச்சிருது இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்துருதுங்க 25 × 13 இப்போ நம்ம 25 × 13 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 325 கிடைக்கும் × 17 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 5525 கிடைக்குது இதுதான் வந்து கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு பவரில் வந்து ஸ்கொயர் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் ஃபார்முலா என்ன அப்படின்னா n×n+1 2n+1/6 அதுக்கப்புறமேட்டு நீ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எண்ணுக்கு பதிலாக வந்து வேல்யூஸ் வந்து போட வேண்டியதாக இப்போ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to 25 வந்து கொடுத்துருக்காங்க அப்போ எத்தனை டேர்ம் கொடுத்துருங்களோ அதுதான் வந்து எண்ணு அப்போ 25 டேர்ம்னு எண்ணுக்கு பதிலாக வந்து 25 வந்து போகிறோம் அப்போ 25 × இதுக்கு எண்ணுக்கு பதிலாக 25 போட்டு அப்படின்னா 25 + 1 26 கிடைச்சிது × 2 × 25 எண்ணுக்கு பதிலாக 25 போகிறோம் 2 × 25 வந்து 50 + 1 வந்து 51 கிடைச்சிது பை இந்த 6 அப்படியே போடுறோம் அதுக்கடுத்து கேன்சல் பண்ணுறது வந்து 2 டேபிளை கேன்சல் பண்ணுறோம் அதுக்கு 3 டேபிளை கேன்சல் பண்ணுறோம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது இதை தான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போடுறேன் அதுக்கடுத்து 17 மல்டிப்ளை பண்ணி 1 சேர்த்து போடுறேன் இதான் கான்செப்ட் வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம் 1³ + 2³ + 3³ + 20³ சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு பவரில் வந்து கியூப் கொடுத்தாங்க அப்படின்னா n×n+1/2² இதான் வந்து ஃபார்முலா ஃபார்முலா நல்லா புரிச்சுக்கேன் n×n+1/2² இப்போ இதில் இப்போ இதில் எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க 1 to 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ அதனால் 20ன்றதான் வந்து எண்ணெய் எத்தனை டேர்ம் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அதான் வந்து எண்ணெய் அப்போ வந்து எத்தனை டேர்ம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் 20 அதை வந்து எடுத்துக்கணும் அப்போ எண்ணுக்கு பதிலாக 20 போகிறேன் இந்த ப்ராக்கெட் 20 + 1 வந்து 21/2 அப்படியே போட்டுக்கிறோம் ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ ஃபார்முலாவில் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டேன் இது 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம் 1 × 2 2 10 வந்து 20 அப்போ 10 × 21 நமக்கு என்ன கிடையாது 210 அடுத்து இது ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வந்து 21 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 441 ஸ்கொயர்ன்றதுனால 2 0 போட்டுக்க வேண்டியதான் இதான் கான்செப்ட்
கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கொடுத்தாலே இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு பவர்ல வந்து கியூ கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயரு. அதுக்கப்புறம் என்னன்றது இதில் என்ன அப்படின்னா வந்து எத்தனை டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்ல இருந்து டுவெண்ட்டி டேர்ம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை டேர்ம், டுவெண்ட்டி டேர்ம், அப்போ டுவெண்ட்டின்றது தான் வந்து நமக்கு வந்து என்ன, அதை போட்டு அதை 20 போட்டு இன்டூ இந்த எண்ணுக்கு இதில் வந்து 20 போட்டோம், 20 ப்ளஸ் ஒன் 21 கிடச்சோம் பை டூ. இதுக்கப்புறம் டூ டேபிளில் வந்து இது கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணக்கப்புறம் விட்டால் நமக்கு 210 வந்து கிடைக்குது. 210 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 21 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 441. அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஸ்கொயர்ன்றனால ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கிறோம். இதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டேடாட் ப்ளஸ் என் ஈக்குவல் டு 120, ஒன் கியூ ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் டேடாட் ப்ளஸ் என் கியூப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இது ரெண்டுத்துக்கான ஃபார்முலா எடுத்து எடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஆர்டராக கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஈக்குவல் டு 120 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதே ஃபார்முலா என்ன அப்படின்னா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள், ஒன் கியூ ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் டேடாட் ப்ளஸ் என் கியூப், இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸை வந்து ஆர்டர் கொடுத்து பவர் வந்து கியூப் கொடுத்தாங்க அப்படின்னா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து இதோட ஸ்கொயர் தானே வந்து இது, இதுதான் வந்து கான்செப்ட். இதை மட்டும் நல்லா புரிச்சுக்கேன். இப்போ n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, இப்போ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்கொயர் தான் வந்து இது, அதான கான்செப்ட். அப்படியே போடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இது இதுதான் நமக்கு தேவை, இதை தானே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, இந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிச்சு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு கான்செப்ட் வந்து தெரியுது என்ன அப்படின்னா இதோட ஸ்கொயர் தானே வந்து இது, அதானே பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இந்த நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். அதே கான்செப்ட் தானே வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 120 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 144 ஸ்கொயர் இருக்கிறனால ரெண்டு ஜீரோ சேர்க்கிறோம். இதுதான் கான்செப்ட். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் ஸ்டாடாட் ப்ளஸ் என் ஈக்குவல் டு 120, ஒன் கியூ ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் ஸ்டாடாட் என் கியூப், இதோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதுக்கான ஃபார்முலா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஆர்டராக என் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என் டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ. இந்த இடத்துல இதுக்கான இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு பவரில் கியூப் கொடுத்தாங்க அப்படின்னா என் டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். இப்போ என் டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ இதுக்கான இது வந்து கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா 120 சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த 120 அந்த இடத்துல எடுத்து போகிறோம். இதுக்கான தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கான்செப்ட்லாம் புரிஞ்சுங்க. இதுக்கானது வந்து கொடுத்துட்டாங்க, இதுக்கான தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பாருங்கள். இப்போ இதில் பார்த்து ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட ஸ்கொயர் தான் வந்து இது, இது இப்போ இதோட இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கிடைச்சிடும். அதனால் கான்செப்ட் அப்போ அதை தான் நம்ம பண்ணுறோம். இதோட ஆன்சர் வந்து 120 நமக்கு தெரியும், இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது வந்து நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சது, எந்த ஆன்சர் இதோட கண்டுபிடிக்க சொன்னால் ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருது. இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ 12 ஸ்கொயர் பண்ணுவோம் 144 ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு ஜீரோ வந்து சேர்க்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ஜீரோ கொடுத்தனால அதனால் ரெண்டு ஜீரோ சேர்க்கிறோம். இதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துடலாம். அடுத்து நம்ம இன்னும் ஒரே ப்ராப்ளம் மட்டும் பார்த்துலாம். ஒன் கியூ ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் டேடாட் ப்ளஸ் என் கியூப் ஈக்குவல் டு 36,100 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டேடாட் ப்ளஸ் என் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒன் கியூ ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் என் கியூப் ஈக்குவல் டு 30,100 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். அப்போ இது இதுக்கான ஃபார்முலா தான் நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு பவர் வந்து கியூப் கொடுத்தாங்க அப்படின்னா இதான ஃபார்முலா. அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதுக்கான வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 36,100 வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இதோட இது என்ன அப்படின்னா வந்து இது என்ன அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. ஏன்னா வந்து இதில் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதான் வந்து ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க. நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதோட தான் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒன் கியூ ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் டேடாட் என் கியூப் ஈக்குவல் டு 36,100 சொல்லி கொடுத்துருந்தாங்களா. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். அதோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, 36,100 சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டாடாட் ப்ளஸ் என் ஈக்குவல் டு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர்டராக கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்ன, என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ, இதான ஃபார்முலா. இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ இதுக்கு இதுக்கு உள்ள என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பாருங்கள். இப்போ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் இல்லை. அதான் இது எடுத்துக்குள்ள வித்தியாசம். என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் இல்லை. அதான இப்போ வந்து இந்த இடத்துல இதை வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கொயரை வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர் வந்து போயிடும். இதுதான் கான்செப்ட்டு. அப்போ இது ரூட் எடுக்குமா, அப்போ 36,100 ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்,
190 கிடைச்சிருது. இதுதான் வந்து ஆன்சர். இதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க. எது கண்டுபிடிச்சாங்க? என் இன்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இதான் கண்டுபிடிச்சாங்க. இது 190 தான் ஆன்சர். எப்படி அப்படின்னா வந்து 361 வந்து ரூட் டூ வெளில எடுத்தோம் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் 19. இந்த ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போட்ட வேண்டியது இதான் கான்செப்ட். ஆர்வத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற ப்ராப்ளம்னு நல்லா பார்த்துங்க. 1³ + 2³ + 3³ + n³ = 36,100 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கியூப் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர். இதுக்கான வேலினா கொடுத்துட்டாங்க. 36,100 வந்து கொடுத்துட்டாங்க. அது கீழே அப்படியே எழுதிக்கலாம். இது 1+2+ இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன? என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. அப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனி எழுதிருக்கோம். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதை தான் வந்து வந்துட்டு எழுதியிருந்தேன். எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுதான் உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து இப்போ இதுக்கான இதான் கொடுத்துருந்தாங்க 36,100. இப்போ இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் வந்து கொடுக்கல. அதான் இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட். அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்கொயரை வந்து எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் எடுக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட் வந்து போகிறேன். அப்போ 36,100 ரூட் போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடச்சிது? 190 வந்து கிடச்சிது. எப்படி அப்படின்னா 361 வந்து நம்ம ரூட் விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அதோட ஸ்கொயர் வெளியே வந்து 19, ரெண்டு ஜீரோக்கு வந்து ஒரு ஜீரோ போட்டிருக்கோம். இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் வந்து இதோட ஆன்சர். இதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொன்னதும் இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்க சேஞ்சாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா 1² + 2² + 3² + 3² + n² இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் 2n + 1/6. இது மட்டும் நல்லா புரிஞ்சுருக்கேன். என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் 2n + 1/6. ஏன் அப்படின்னா வந்து பவரில் வந்து ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இது கொடுத்தாங்க. என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் 2n + 1/6. புரிஞ்சுக்கணும்.